எல்லாரும் எப்படி பார்க்குறேன் ஆஃப்டர் தீபாவளி. உங்களை வந்து ஒரு சொரக்காவை நானா பெருசு பெருசாக நறுக்கி வச்சிருக்கேன். இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. இதிலும் மக்களே வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேன் ஆஃப்டர் தீபாவளி? உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் தீபாவளி ஸ்வீட் எல்லாம் பண்ணி செட்டில் ஆகிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபெஸ்டிவல் மூட்லேருந்து நம்ம நார்மல் லைஃப்க்கு வந்திருப்போம். வெல்கம் டு போஜனம். சென்னையில் வந்து இப்போ ரொம்ப ஃப்ளட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்கோ. சென்னை மக்களுக்கோசரம் ஐ வில் ப்ரே காட், கண்டிப்பாக உங்களுக்கோசரம் வேண்டிக்கிறேன். அவ்வா சேஃபாக இருங்கோ. எங்கெங்கே தண்ணி இருக்குது அதை தான் சொல்கிறாள். ஸோ பி சேஃப் ஆல். நம்ம இன்றைக்கி அதாவது நாளைக்கு ஒரு ரெசிபி உங்களுக்கு வரும். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எத்தனை பேர் பண்ணியிருப்பேன்னு தெரியல, அதை பாருங்கோ. இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக எங்கள் காலத்தில் பண்ண மாட்டான் ரொம்ப, அதாவது பிஃபோர் மேரேஜ் அது அம்மா பண்ணி கூட நான் பார்த்ததில்லை. என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டேன்னா சொரக்காய். சொரக்காய் வந்து எங்கள் அம்மா பண்ணி நான் பார்த்ததில்லை. எங்கள் ஆற்றுல ஜென்ரலாக யாராத்துலேயும் என் பண்ண மாட்டேன் சொரக்காய். நான் வந்து ஃபஸ்ட்டு சொரக்காய் சாப்பிட்டேன் அப்படின்னா, நான் ப்ரெக்னென்சி போது என்னோடய கால் வந்து வீங்கிட்டு. ஜென்ரலாக கால் வீங்கினா அந்த நீர்க்காய், இது வந்து நீர் சத்து உள்ள காய். ஸோ அதனால் அதை சாப்பிட்டா அந்த வீக்கம் குறையும் அப்படிங்கிறதுனால அம்மா எனக்கு ஒரே ஒரு தடவை பண்ணி கொடுத்தா. ஐ திங்க் அதுதான் ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நானும் ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தேன். இப்போது நான் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துக்கணும். ஹெல்த் கான்ஷியஸ்க்கு டாக்டர்ஸ் எல்லாருமே எல்லா காயும் அதுவும் நீர் சத்து நிறையா சேர்த்துக்கணும்னு சொல்கிறா இல்லையா. ஸோ அதனால் இப்போ நான் ஆஃபன் சொரக்காய் சப்பாத்தி சைட் டிஷ்க்கு கூட்டு மாதிரி பண்ணி எல்லாமே பண்ணுறேன். அந்த வகையில் இது வந்து சூடாக சாதம் வச்சு நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுள்ளாலும் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம் என்ன. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் மட்டும் வறுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய். அதாவது அவ்வளோ ஆற்றுல எத்தனை பேர் இருக்கு, எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த சப்ஜி பண்ணுறேன், ஒரு குழம்போ சொரக்காய் குழம்புன்னு வச்சுக்கலாம், சொரக்காய் சப்ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ அவாவா ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து கடலக்காய். ஏன் கடலக்காய் எடுத்துட்டுருக்கீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக இந்த கிரேவிக்கெல்லாம் வந்து கேஷ்யூ போடுவோம் இல்லையா. ஒய் நாட் நம்ம ஏன் நம்ம கடலக்காய் போட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு கொஞ்சம் ஒரு இவ்வளோ இது கடலக்காய் எடுத்துட்டுருக்கேன். 2 கருவேப்பில, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல்லு, அதை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நல்லா ஒரே ஒரு சொரக்காவை நல்லா பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்னென்ன இதுனா, தட்டைப்பயிறு, கவு பீஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, நம்ம காடியான் நமக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தட்டைப்பயிறு. அது இதை வந்து நான் வேக வச்சுட்டேன். நைட்டே ஊற போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுருக்கேன் குக்கரில். அதோடய தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன குட்டி கப்பு, ஒரு 10-20 வெங்காயம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, 10-20 வெங்காயம் இருக்கும், ஒரு குட்டி கப்பில் சின்ன வெங்காயம். இது ஏன் நான் உங்களுக்கு காமிச்சேன்னா, நான் இதை வந்து பொடி பொடியாக இப்போ நறுக்கின்ற போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு குட்டி பவுலில் எடுத்துருக்கேன் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 பல்லு பூண்டு இதையும் பொடியாக நறுக்கின்ற போகிறேன். கொஞ்சம் கருவேப்பில, இதில் வந்து ஒரே ஒரு ஆளும் போடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இதை வந்து 2 டொமேட்டோவை வெறுனை நறுக்கி நல்லா மிக்ஸியில் பியூரி மாதிரி எடுத்து வச்சுருந்துருக்கேன். தண்ணியெல்லாம் ஒன்றுமே சேர்த்துல. வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து ப்ரெஷர் பேன் வச்சுருந்தாச்சு. இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து 2 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 இருந்து அதை போட்டுருந்துடலாம். ரெண்டு கருவேப்பில, கொஞ்சம் கடலக்காய், இதை போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஃப்ரை பண்ணிட்டாச்சு. நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது தேங்காய், ஏன் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் போட்டோம்னா உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் வராதுன்னு சொல்லுவா இல்லையா, அப்படியே நம்ம வேண்டாம், அந்த சூட்லேயே வதங்கிடும், நம்ம அந்த பான்லி சூட்லேயே வந்து வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக 2 கொத்தமல்லி,
இது நல்லா வதக்கிண்டாச்சு. இதை நான் இது வந்து ஒரு பக்கம் ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். அடுத்த ப்ரொசீஜர் பார்க்கலாம். நம்ம அதே பாண்டி வச்சுட்டாச்சு, பேனை வச்சுட்டாச்சு. நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட் வரும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சும்மா ரெண்டே ரெண்டு ஜீரகம். கருவேப்பில போட்டுக்கலாம். பூண்டு, இதில் ஒரு 4 பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சின்ன வெங்காயம் காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதெல்லாம் சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு. போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு நம்ம வந்து இந்த தக்காளி, 2 தக்காளி அரைச்சோம் இல்லையா, தண்ணி ஊற்றாமல் அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதோட உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூபாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சொரக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்துடும். வெந்துடுத்துன்னா இந்த சொரக்காய் வந்து சுருங்கி போயிடும். நல்லா இவ்வளோ மொத்தமாக இருக்காது. நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட அது சுருங்கி போயிடும். நீர் சத்துக்காய் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா சுருங்கி போயிடும். இப்போ நம்ம வந்து நம்மளோட அழகி சாம்பார் பவுடர், குழம்பு பவுடர், ரம்பாத்தில் எல்லாமே ஒன்று தானே, சாம்பார் பவுடர், குழம்பு பவுடர். ஸோ நீங்கள் உங்களுக்கு சாம்பார் பவுடர், குழம்பு பவுடர் இருந்தால் குழம்பு பவுடர் போட்டுக்கோங்க. நான் இந்த குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம இந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம அந்த தட்டைப்பயிர் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் இந்த தண்ணியை எல்லாத்தையுமே ஊற்றிட போகிறேன். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இது நல்லா வெந்துடும், சொரக்காவும் வெந்துடும், அந்த உருளைக்கிழங்கும் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தட்டைப்பயிர் போட்டுக்கலாம். இது நல்லா சுருங்கினா கூட அந்த வாயில் பைட் கடிக்கும்போது, அந்த சொரக்காய் கடிக்கும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து மூடி வைக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுது. இப்போ ஜோராக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த தட்டைப்பயிரும் போட்டு வந்துடலாம். தட்டைப்பயிரும் போட்டாச்சு. இது வந்து இந்த தக்காளி அரைச்சோம்ல அந்த மிக்சியிலேருந்து எடுத்த தண்ணி. சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு விசில் ஊற்றலாம், ஜோராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் நம்ம ஊற்றிடலாம். நம்ம மிக்சி ஜாரியும் அலம்பி ஊற்றிடலாம். Thank you.
செம்மையா இருக்குல்ல. நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் திரும்பி கொஞ்சமாக இருந்தது. இது ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம். ஒரு கொதி வருது, நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம வந்து ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். இந்த சொரக்காய் எல்லாமே உங்களுக்கு வெந்துடும். நல்லா மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். பாருங்க மூடிட்டேன். நான் எப்பயுமே ஜென்ரலாக மோஸ்ட்லி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் போடுவேன். ஸோ ஏன்னா அதில் டஸ்ட் கிஸ்ட் இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சு போயிடும், அது அப்படியே ஆவி வழியாக வந்துடும். இப்போ நான் வெயிட் போடுறேன், ஒரே ஒரு விசில் விடுறேன். விசில் விட்டதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸ்டீம் அடங்கி எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி விடலாம் பாருங்க. தேவைப்படாது, பிகாஸ் அது கன்சன்சி பாருங்க சூப்பராக தான் இருக்குது கன்சன்சி. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா பண்ணிக்கலாம், பட் இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஒரு கொதி வந்து மேலாக ஒரு கொத்தமல்லி தூவி ஒரு நெய் மேலாக விட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ மேலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி சாதத்தோடு சூடாக வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது சொரக்காய், எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. சூப்பர் கன்சிஸ்டன்சியாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இது சப்பாத்தி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு கூடுதல் என்ஹான்ஸ்க்கு சும்மா ஒரு ட்ராப் என்ன நெய் ஊற்றினேன்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பீர்க்கங்காய் குழம்பா, சாரி டங்க் ரோல் ஆகுதுப்பா. சொரக்காய் சப்ஜி ஆர் சொரக்காய் குழம்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சொரக்காய் யார் யாராத்தில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எல்லாராத்துலேயும் இப்போல்லாம் பண்ணுவாளானும் தெரியாது எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நிறைய சொரக்காய் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக சொரக்காய் வெந்திருக்கு, ஆலு வெந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்க. போஜனம்க்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கேன், கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் கொடுக்குற அந்த என்தூசியாசம் தான் நம்ம வந்து வித்தியாசமாக போடலாம் அப்படின்னு எனக்கு தாட் வருது. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்கோ. மேலே மேலே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ, லைக் கொடுங்கோ. ஸோ போஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும். தேங்க்யூ காய், தேங்க்யூ ஸோ மச்.